நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் சில மூலிகை பானங்களை இத மாதிரி தயார் செஞ்சு குடிச்சுக்கிட்டு இருந்தாலே அடிக்கடி உடம்பு சரியில்லை அப்படின்னு மருத்துவர்கிட்ட வேண்டிய அவசியமே இருக்குது வீட்லேயே தயார் செய்யற இந்த பானம் பாத்தீங்கன்னா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு உங்க உடம்ப எந்த நோயும் தாக்காம பாதுகாக்கும் அது மட்டும் இல்லங்க சளி இருமல் இதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுங்களேன் அதையும் இது குணமாக்கிடும் செரிமான பிரச்சனை இருந்தா கூட அதையும் இது போக்கும் உங்களுக்கு தொண்டையில ஏதாவது தொற்றோ இல்ல வலியோ இருந்தா கூட அதையும் இது சரி பண்ணும் உங்க உடம்புல தேவையற்று இருக்கிற கொழுப்புகளை கரைச்சி உடல் எடையையும் இந்த டீ குறைக்கும் வாங்க இதை எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு பாப்போம் முதல்ல என்ன செய்யறோம்னா ஒரு கல்வத்தை எடுத்துப்போம் அதுல ஒரு பத்து மிளக எடுத்து போட்டுக்கலாம் உங்ககிட்ட மிளகு இல்லைன்னு வச்சுங்களேன் பட்டையோ இல்லைனா பட்டை பொடியோ சேர்த்துக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கல்வத்துல ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை எடுத்து போட்டுப்போம் கடைசியா சோம்பு ஒரு காஸ்பூன் எடுத்துக்கலாம் இதை சொல்லுவாங்க இதையும் இந்த கல்வத்தில் போட்டுக்கோங்க இந்த மூணையும் நல்லா கல்வத்தில் போட்டு நசுக்கிக்கணும் இதை பாருங்க நல்லா இப்படி நசுக்கி வச்சாச்சு அடுத்தது என்ன செய்யணும்னா ஒரு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் நமக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இருந்தா போதும் இஞ்சியை நல்லா தோல் சீவி சின்ன சின்ன பீஸா எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது பச்சை மஞ்சள் பச்சை மஞ்சளை பயன்படுத்தினீங்கன்னா அவ்வளவு நல்லது இத தோலை சீவிட்டு ஒரு சின்ன துண்டை எடுத்து வச்சுக்கலாம் உங்ககிட்ட பச்சை மஞ்சள் இல்லைன்னு வச்சுக்கல மஞ்சள் பொடியை பயன்படுத்தலாம் முடிஞ்ச வரைக்கும் பச்சல் மஞ்சளை பயன்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க இப்ப மஞ்சளையும் இஞ்சியையும் தோல் நீக்கிட்டு ஒரு சின்ன துண்டு எடுத்து வச்சிருக்கோம் இப்ப ஒரு பாத்திரத்தை அடுப்புல வைங்க இதுல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை விடுறது நம்ம முதல்லயே தோல் சீவி வச்சிருக்கிற மஞ்சள் இஞ்சி துண்டுகளை இந்த தண்ணீர்ல போட்டுக்கலாம் உங்ககிட்ட பச்ச மஞ்சள் இல்லைன்னு மஞ்சள் இருந்தால் முதல்லையே அந்த பொடியை போடாதீங்க போட்டுக்கிட்டா போதும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பொடி செஞ்சு வச்சிருக்கோம்ல ஜீரகம் மிளகு சோம்பு இதெல்லாம் அதையும் இதில் சேர்த்துப்போம் இத நல்லா கொதிக்க விடுங்க இந்த தண்ணீரில் போட்டு இருக்கிற பொருட்கள் எல்லாமே மருத்துவ குணங்கள் அதிகமா உள்ளது பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு ஏற்கனவே பச்சை மஞ்சள் இல்லைங்கிறதுனால அதை பயன்படுத்தாதவங்க இந்த சமயத்துல மஞ்சள் பொடியை போட்டுக்கலாம் அவ்வளவுதான் அடுப்பது வடிகட்டியாச்சு தேனை சேர்த்துப்போம் இந்த மஞ்சள் டீய நீங்க குடிக்க வேண்டியதுதான் இதை ஒரு வாரம் தொடர்ந்து குடிங்க இதை எப்ப குடிக்கலாம்னா நீங்க உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா காலையிலேயோ இல்ல மதியத்திலேயோ இல்ல இரவு நேரத்திலேயோ எப்ப வேணாலும் ஒருவேளை குடிச்சா போதும் தொடர்ந்து ஒரு வாரம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்க உடம்புல நல்ல மாற்றம் தெரியும் உங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி நிச்சயம் அதிகரிக்கும் சளி இருமல் இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக குணமாகும் செரிமான பிரச்சனை இருந்தால் அதுவும் சரியாயி மலச்சிக்கல் பிரச்சனையும் நீங்கும் உங்களுக்கு தொண்டையில் ஏதாவது தொற்றோ இல்லைன்னா வலியோ இருந்தா கூட அதுவும் குணமாயிடும் உடம்புல உள்ள தேவையற்ற கொழுப்புகள் எல்லாம் கரைஞ்சி உடல் எடையும் குறையும் நீங்க நல்லா சுறுசுறுப்பாக ஆகிடுவீங்க ஒவ்வொரு மாசமும் இதே மாதிரி ஒரு ஒரு வாரத்துக்கு இதை தொடர்ந்து குடிச்சா போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே பதிவிட மறந்துடாதீங்க இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பெறணும்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்துங்க அப்போதான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்